விழுப்புரத்தைச் சேர்ந்த நகை வியாபாரியிடம் நூதன முறையில் 15.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்தவரை கைது செய்த போலீசார் கேரளா தப்பி ஓடிய பெண்ணை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியைச் சேர்ந்த சாந்தி மீனா, அவரது கூட்டாளி ஆரோக்கியநாதன் இருவரும் விழுப்புரம் அருகே கொண்டாங்கி பகுதியைச் சேர்ந்த நகை வியாபாரி சக்திவேலை சமீபத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். அப்போது தன்னுடைய 73 பவுன் நகை அடக்குக்கடையில் இருப்பதாகவும், நகைக்குரிய அடமான தொகையான 15,67,000 கொடுத்துவிட்டு நகையை பெற்றுக்கொள்ளுமாறும் சாந்தி மீனா தெரிவித்துள்ளார். இதை உண்மை என நம்பிய சக்திவேல் தன் நண்பர்களுடன் ரூபாய் 10 லட்சத்தை எடுத்துக்கொண்டு காரைக்குடியில் ஒரு ஹோட்டலில் சாந்தி மீனாவை சந்தித்துள்ளார். அடக்கு கடைக்கு சென்று எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்திய பின் பணத்தை கொடுத்தால் போதும் என சாந்தி மீனா தெரிவித்துள்ளார். சிறிது நேரத்தில் 15,67,000 தேவைப்படுவதாக அந்த பெண் சொன்னதை நம்பி விழுப்புரத்தில் உள்ள தன் நண்பர் மூலம் சாந்தி மீனாவின் வங்கிக் கணக்குக்கு ஆன்லைன் மூலமாக 5,67,000 சக்திவேல் அனுப்பியுள்ளார். பின்னர் சக்திவேலை அடக்கு கடைக்கு வரச் சொன்ன சாந்தி மீனா நம்பர் லாக் உள்ள ஒரு நகைப்பெட்டியை கொடுத்து அவரிடமிருந்து ரூபாய் 10 லட்சத்தை பெற்றுக்கொண்டார். நகைப்பெட்டியை திறந்து பார்த்தபோது உள்ளே கவரிங் நகைகள் இருப்பதை பார்த்து சக்திவேலும் அவரது நண்பர்களும் ஆச்சரியமடைந்தனர். சக்திவேல் கொடுத்த புகாரின் பேரில் விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆரோக்கியநாதனை கைது செய்தனர். தலைமறைவாகி உள்ள சாந்தி மீனா கேரளாவில் இருப்பதை அறிந்து போலீசார் அங்கு விரைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.